வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷனில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கேமரா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேமரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கேமரா இருக்குது. டோம் கேமரா, புல்லட் கேமரா, சி மவுண்ட் சிசிடிவி கேமரா, பிடி செட் கேமரா, ஜூமிங் கேமரா, டே நைட் சிசிடிவி கேமரா, இன்ஃப்ராரெட் அண்ட் நைட் விஷன் சிசிடிவி கேமரா, நெட்ஒர்க் ஐபி கேமரா, ஒயர்லெஸ் சிசிடிவி கேமரா, ஹை டெஃபினிஷன் சிசிடிவி கேமரா, தென் வந்து ஹிடன் கேமராஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேமரா இருக்குது. பட் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கேமரா இருந்தாலும் மேக்ஸிமம் என்ன கேமராஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டோம் கேமராவும் செகண்ட் இருக்கக்கூடிய புல்லட் கேமராவும் தான் நம்ம அதிகமாக வந்து சிசிடிவியில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டோம் கேமரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோம் கேமராங்கிறது ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா. இதுக்கு இன்னொரு நேம் இன்டோர் கேமரான்னு கூட சொல்லுவாங்க. இந்த டோம் கேமரா பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால இதெல்லாமே டோம் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் இன்டோரில் தான் அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது ஒரு ரூமுக்குள்ள இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணிக்கக்கூடியது தான் இந்த டோம் கேமரா. ஸோ இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20-40 meters கவர் பண்ணுறாப்போல அதோடய டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோம் கேமராவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லட் கேமரா. புல்லட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது புல்லட் ஷேப்பில் இருக்கிறதுல புல்லட் கேமரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டோர் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டோருங்கிறது அவுட் சைடில் வெளியில் இந்த ரோடு வேல கவர் பண்ணுறாப்புல, நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் அவுட் சைடில் கவர் பண்ணுறாப்புல அந்த மாதிரி இடங்கள்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த கேமரா பெரும்பாலும் லாங் டிஸ்டன்ஸாக கவர் பண்ணுறக்கூடிய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 meters 100 meters மேலே பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கேமராஸ் இதெல்லாம் தான் வந்து புல்லட் கேமரா அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் மேக்ஸிமம் எல்லா பிளேஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடியது டோம் புல்லட் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா அதோட மெகா பிக்சல் 2 megapixels நார்மலாக இருக்கும். எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 5 megapixel கேமரா போட்டு யூஸ் பண்ணால் இன்னும் வந்து குவாலிட்டியாக வந்து இருக்கும். அந்தமாதிரி அந்த மெகா பிக்சல் தான் உங்களுக்கு அதிகம் கம்மி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர, மற்றபடி டோம் கேமரா புல்லட் கேமரா தான் காமனாக பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கேமரா தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டோம் புல்லட் இருந்தாலும் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி சில இடங்களில் இப்போ இன்டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஹால் மாதிரி இருக்கும், லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா அது இன்டோராக இருந்தாலும் அங்கே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா புல்லட் கேமரா யூஸ் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி அவுட் சைட் இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அங்கே கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண டோம் கேமரா கூட போட்டுப்பாங்க. அப்போது நீங்கள் எந்த கேமரா யூஸ் சூஸ் பண்ணணுங்கிறது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் டோம் கேமராவா இல்லை புல்லட் கேமராவை நம்ம டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி மவுண்ட்டு சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. சி மவுண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்கும் தர்க்கு இல்லையா. இதில் லென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக உதாரணத்துக்கு இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 3.6 mm லென்ஸ்னா அது இன்பில்ட்டு. சப்போஸ் இன்கேஸ் லென்ஸு ஃபால்ட் வந்தால் கூட நீங்கள் லென்ஸில் மாற்றலாம் முடியாது, டோட்டலாக கேமரா எடுத்து தான் வேறு புதுசாக கேமரா மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சி மவுண்ட்டு சிசிடிவி கேமராலாம் பார்த்தீங்கன்னா லென்ஸு வந்து டோட்டலாக வெளியில் இருக்கும். இந்த வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த லென்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.6 mm to 12 mm லென்ஸ்னு கொடுத்துருவாங்க. இது மூலிமா என்ன பண்ணிக்கலாம்னா இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு 3.6-12 mm உங்களுக்கு எவ்வளோ எம்எம் லென்ஸு வேணுமோ அதுக்கேற்றவள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லென்ஸ் உங்களுக்கு வெளியில் வரும் உள்ளே போகும், அதை பார்த்தாலே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேமராவில் லென்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும், அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு வேறு லென்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பெரும்பாலும் பேங்க் சைடில் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ லென்ஸு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு மாற்றுற மாதிரி அவுட் சைடில் வரக்கூடிய தான் இந்த சி மவுண்ட்டு சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான், டோமு புல்லட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் ஒரு பவர் இருக்கும் ஆஸ் யூஷுவல் அதான் இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஜாய்ஸ்டிக் வச்சு அந்த நீங்கள் மேனுவலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல ஜாய்ஸ்டிக் வச்சு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லென்ஸில் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சி மவுண்ட்டு கேமரா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடி செட் கேமரா. பிடி செட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் டில்டு ஜூம் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து 360 degrees வந்து கேமரா வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இது எங்கே சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய உதாரணத்துக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், காலேஜ், ஸ்கூல் அங்கெல்லாம் ஒரு கேமரா மட்டும் போட்டுட்டு
360 டிகிரி கேமராவை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஆட்டோ ஃபோக்கஸ், ஜூம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகிடும். பட் ஒரே கேமரா வச்சு ஃபுல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் கேமரா எந்த சைடு பார்க்குதோ அந்த சைடு மட்டும் தான் தெரியும், அதுக்கு பேக் சைடு கேமரா தெரியாது. ஒரு சைடு மட்டும் தான் கேமரா தெரியும், உள்ள மோட்டர் இருக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிவிஆரில் கனெக்ட், அதாவது இது கனெக்ஷன் அதே ஆக்சுவலாக அதே மாதிரி தான். இப்போ டிவிஆரில் யூஸ் பண்ணுற கேமராவாக இருந்தால் ஒரு வீடியோ ஒரு பவரு, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து RS485 ஒரு கனெக்டர் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஒரு ரெண்டு லைன் வரும். அதை நீங்கள் டிவிஆர் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் இருந்து கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த பிடி செட் கேமரா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ண வைக்கலாம், மேனுவலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், கேமரா ஜூம் பண்ணிக்கலாம், எல்லாம் மொபைல்லேருந்தே அக்சஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஜாய்ஸ்டிக்கில் கொடுத்துட்டீங்கன்னா ஜாய்ஸ்டிக் மூலியமோட என்ன பண்ணிக்கலாம், நீ கேமராவை ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே அது மூலியமாக பண்ணலாம், ஜூம் பண்ண தெரியாமல் அது மூலியமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த பிடி செட் கேமராவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜூமிங் கேமரான்னு சொல்லிட்டு இருக்கு, இது ஸ்பெசிஃபிக்காக ஜூமிங் கேமரா. ஆக்சுவலாக கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிபிஆர் மூலிமா ஜூம் பண்ணினா பிக்சல் உடையும், அந்தளவுக்கு ஜூம் பண்ணினா பிக்சல் குவாலிட்டி நல்லா தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஜூமிங் கேமரா அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ஒரு வெஹிக்கிள்ஸ் போகுதுன்னா கூட வெஹிக்கிள் நம்பர் கூட என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீ ஜூமிங் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 100 மீட்டர் தாண்டி ஒரு பொருள் இருந்தாலும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது நார்மல் கேமரா பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வண்டி போகிறது தெரியும், ஆள் போகிறது தெரியும், ஃபேஸ்லாம் தெரியும், ஓகேவா? அங்கே ஏதோ லாங் லாங்கில் வந்து ஒரு பேனரில் வந்து இதை எழுதி வச்சுருக்குன்னு வச்சுங்களேன், லெட்டர்ஸாக இருக்குது. அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கேமராவில் ஜூம் பண்ணால் பிக்சல் உடைய படிக்க முடியாது சரியாக, லாங்கில் இது இருக்குது சரியாக படிக்க முடியாது. பட் அது மாதிரி லாங்கில் 100 மீட்டர் தாண்டி ஒரு பொருள் இருந்தால் கூட நம்ம இங்கேருந்தே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜூம் பண்ணி அதை அக்யூரேட்டாக கிட்டக்க பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுதான் ஜூமிங் கேமரா. இது இப்போது மெயின் ரோட்டில் வண்டி போகுதுன்னா, ஒரு ஆட்டோ போகுது, டூ வீலர் போகுது, அப்படியே அந்த வெஹிக்கிள்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது லென்ஸ் எம்எம் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி பாருங்கள், இது முன்னாடி பார்த்து வந்து 3.6 ஜென்ரலாக வர்றது 3.6 mm. அந்த சி மவுண்ட் கேமராலாம் பார்த்தீங்கன்னா 3.6 to 12 mm பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3.2 86.4 mm அப் டு நியர் 100 mm வரைக்கும் இருக்கும். அதனால தான் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட இங்கேருந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். அதுதான் வந்து ஜூமிங் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது டே நைட் கேமரா. டே நைட்னா அது இப்போ யூஸ் பண்ணது எல்லாமே டே நைட் தான். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா டே லாம் மட்டும் தான் தெரியும், ஏன்னா ஐஆர் இல்லை. ஐஆர் வரக்கூடிய கேமராஸ் எல்லாமே உங்களுக்கு நைட் வியூவிலும் பார்த்துக்கிறதுனால இதெல்லாம் டே நைட் கேமராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டே நைட் கேமராஸ் தான். ஸோ இது இன்ஃப்ராரெட்டு. இன்ஃப்ராரெட்டுனா ஃபஸ்ட்டு வந்து அனலாக் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் லைட்டு கிடையாது, இங்கே இருக்கு இல்லையா ஐஆர் லைட்டு கிடையாது. அதனால என்ன ஆகும்னா ஒன்லி டே டைமில் மட்டும் தான் கேமரா தெரியும், நைட்டில் வந்து கேமரா தெரியாது. அதுக்கு என்ன பண்ணோன்னா லைட்டுக்கு கேமரா பின்னாடி வந்து ஒரு எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணி அதை எரிய வச்சு அது மூலிமா பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ வரக்கூடியது எல்லாமே ஐஆர் யூஸ் பண்ணுறதுனால நைட்லேயும் என்ன பண்ணலாம், கேமரா பார்த்துக்கலாம். ஆனால் டேயில் பார்க்கும்போது கலராக தெரியுது கேமரா, நைட்டில் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும் ஐஆர் யூஸ் பண்ணுறதுனால. சார் எனக்கு நைட்லேயும் கலராக வேணும்னா இந்த பக்கத்தில் வந்து கலர் இருக்குது இல்லையா, கலர் கேமரா. ஸோ இந்த கலர் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா நைட்லேயும் உங்களுக்கு கலர் வியூ வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ராரெட் நைட் விஷன் கேமரா, கலர்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம். ஸோ இதான் வந்து ஐபி கேமரா. ஐபி கேமராங்கிறது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிக்காத ஐபினா ஒவ்வொரு கேமராவுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ இதான் வந்து ஐபி கேமரா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்விஆரில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ என்விஆரில் பார்த்தீங்கன்னா பிஓஇ சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா கேமராவுக்கு நெட்டு மட்டும் கொடுத்தா போதும், பவர் கொடுக்க தேவையில்ல. இதுவே நார்மல் சுவிட்சில் கொடுத்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு பவரும் தரணும், இன்டர்நெட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்விஆரில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஐபி கேமரா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கேமரா. ஒயர்லெஸ்ங்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு பவர் மட்டும் கொடுத்தா போதும், ஆடியோ வீடியோ இன்டர்நெட்டு ஒய்ஃபை எல்லாமே ஒய்ஃபை மூலிமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் இதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பு மூலிமா பார்த்துக்கலாம். ஆப்பு மூலிமாவே நீங்கள் வந்து ஆடியோ வீடியோ நம்ம பேசுகிறதும் கேட்டுக்கலாம். மொபைலில் பேசுறது கேமராவில் கேட்கும், கேமராவில் பேசுறது மொபைல் கேட்கும். ஸோ டூ வே ஆடியோ வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து மெமரி கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹாட்ஸ்பாட் மூலிமா நெட்டு கொடுத்துட்டு மொபைல் மூலிமா வீட்டில் வெளியில் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ஒயர்லெஸ் சிசிடி கேமரா. ஜஸ்ட் பவரும் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டி கேமரா. சார் ஹெச்டி கேமரா என்ன சார், ஹை டெஃபினேஷன் ஹெச்டி கேமரா. ஆக்சுவலாக முன்னாடி யூஸ் பண்ணல அனலாக் கேமரா. அனலாக் கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆச்சுன்னா ஒரு 6 GB மட்டும் தான் எடுத்துக்கிற அவ்வளோ இருக்கும். அதெல்லாம் அனலாக் கேமரா. இப்போ யூஸ் பண்ணது எல்லாமே ஹெச்டி ஏஹெச்டி ஏஹெச்டின்னு அனலாக் ஹெச்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வரலாம் மேக்ஸிமம் 25 GB அதுமாதிரி எடுத்துக்கிற அவ்வளோ இருக்கும்.
வரது எல்லாமே ஹெச்டி கேமராஸ் தான் வருது எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிடன் கேமரா. இடங்கிறது உங்களுக்கு ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். நிறைய வந்துடுச்சு எல்லாமே, இது அப்படியே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எதுவுமே கிடையாது, அப்படியே ஜஸ்ட் கனெக்ட் பண்ணால் போதும், நிறைய ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இப்போ தான் இது பாரு பென் கேமரா. இந்த பென் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை இதை இந்த மேலே இருக்கிற டாப் ஓப்பன் பண்ணால் பென் ட்ரைவ் யூஎஸ்பி மாதிரி இருக்கும், அதில் ரெக்கார்ட் ஆகும். இதில் 2 GB பென் ட்ரைவ், 2 GB கேமரா வேணுமா 4 GB அப்படிங்க வரும். ஸோ அந்த ஜிபி கேத்தாப்பில் ரெக்கார்ட் ஆகும், அப்படியே சிஸ்டத்தில் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் மாதிரி இருக்கும், சார்ஜர் இங்கே பாருங்கள் சார்ஜர் மாதிரியே இருக்கும் இதில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே ரெக்கார்ட் ஆகும், டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தில் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஸ்க்ரூ டைப்லேயே இப்போலாம் வந்துச்சு, நிறைய வந்து அட்வான்டேஜஸ் வந்தாலும் பட் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேமராவுக்கும் நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் இதெல்லாமே. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரூ போர்டு இருக்கும், ஐ மீன் சுவிட்ச் போர்டு இருக்கும், அந்த சுவிட்ச் போர்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் நல்ல பர்பஸ்க்காக யூஸ் பண்ணால் ஓகே, பட் மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பட்டன் கேமரா. இது பட்டன் கேமரானா அந்த பட்டன் இருக்கு இல்லையா, பட்டன் போடுறது பதிலாக அந்த பட்டனை வெளியில் இந்த பட்டன் தெரியும், மற்றபடி ஷர்ட்குள்ளேயே இது வந்து வரும், அதிலே ரெக்கார்ட் ஆகும், சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி பேக்கப் எடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஸ்பெக்ஸு இல்லை இதில் வரக்கூடிய கேமரா. ஸோ லென்ஸ் இதிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை ஒரு டேட்டா கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணி சிஸ்டம் மூலிமா டேட்டா பேக்கப் எடுத்துக்கலாம், இங்கேயும் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதான் வந்து ஹிடன் கேமரா அப்படிங்கிறது. ஸோ கேமரா நிறைய டைப்ஸ் ஆஃப் கேமரா இருந்தாலும் நம்ம மெயினாக என்ன எந்த லொக்கேஷனுக்கு என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். மெயினாக டோம் புல்லட் தான், அதை தாண்டி சில இடங்களுக்கு பிடிசல் கேமரா ஜூமிங் இந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேமராவை சூஸ் பண்ணிக்கலாம்.